بسم الله الرحمن الرحيم. இந்த மாதிரி இவன் உலகத்தை எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அக்ரமம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து உலகத்துக்கு திரும்பி வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் அவனை வந்து கொல்றாங்க, கொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த தஜ்ஜாலுங்கிறவன் இப்ப இருக்கிறானா இல்லையா, என்ன அவன் முடிவு காலம் எப்படி வருதுன்னு பாக்கறதுக்கு முன்னாடி, தஜ்ஜால் வருவான் வருவான்னா பிறந்து வருவானா, ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு முஸ்லீம்ல வரக்கூடிய பெரிய ஹதீஸ், அதுல வந்து தமீமுத்தாரியுடைய ஹதீஸ் பிரபலியமா அறியப்படுகிற ஹதீஸ். இந்த தமீமுத்தாரிங்கிறவர் யாருன்னு கேட்டா, அவர் வந்து ஒரு நஸ்ரானியா இருந்தவர், நஸ்ரானியா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு நாள் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். என்ன நிகழ்ச்சி சொல்றாருன்னு கேட்டா, நாங்க வந்து கடல் பிரயாணம் போனோம், யாரே ஒரு நஸ்ரானி அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, வந்து பெருமானா ஸல்லல்லாஹு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் கண்ட ஒரு அதிசய நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க கடல் பிரயாணம் போனோம், கப்பல் கண்ணா பின்னா நீங்கிட்ட கொண்டு போயிடுச்சு, எங்க என்ன தெரியல, ஒரு பக்கம் ஒதுக்கிருச்சு, ஒதுக்குன உடனே அங்கிருந்து ஒரு கரையில ஏறி அப்படியே போய் உள்ள போனா, அங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் கட்டப்பட்டு இருந்தான், அவன்கிட்ட போய் நீ யாரு என்னன்னு விசாரித்தோம், அவன் தான் தஜ்ஜால்னு சொன்னான், இந்த உலகத்துல உள்ள பல முகமது வந்துட்டாரா இறுதி நபி வந்துட்டாரான்லாம் கேட்டான். இது அதுக்கு பிறகு சிலருக்கு வர்றாரு, அவர் ஒரு ஆள் தான் உலகத்துல நினைஞ்சிருக்காரு, ஏதோ ஒரு கடற்பகுதியில கப்பல் போய் தட்டுப்பட்டு அதை ஒதுங்கி அதிலிருந்து ஒரு தரமட்டத்துக்கு போய் அப்படியே ஒரு தூரத்துல போனா ஒரு இடத்துல ஒரு குகையில் அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அவன்கிட்ட வந்து இந்த பல விஷயங்களை அவன் கேட்கறான். பெரிய ஹதீஸ் அது, அதை வந்து நீங்க பாத்துக்கலாம், 5235 ஹதீஸ்ல நீங்க பாக்கலாம், தமீமுத்தாரியுடைய ஹதீஸ் சொல்லி அது பிரபலியமா சொல்லப்படும். இந்த செய்தி அவர் போய் தஜ்ஜால் எல்லாம் பார்த்துட்டு அவன் சொன்னது கடைசி காலத்துல வர இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, நான் போனா இந்த மாதிரி உங்களை பத்திலாம் அவனே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூட்டி அப்படி இருங்க, யாரும் எந்திரிச்சு போவாதீங்கன்னு சொல்லிவிட்டு, நான் இவ்வளவு காலமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருந்தானே, அதை இதோ வந்திருக்கிறார் நஸ்ரானி பாதிரியார், அவர் வந்திருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், இவர் அதை பார்த்து விட்டு அதை உண்மைப்படுத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை காட்டி, இந்த நிகழ்ச்சி அவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் தம்முடைய வாயால சொல்றாங்க. இவர் சொல்லி இருந்தார்னா அதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது. அவர் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு, இந்த மாதிரி ஒன்னு இருக்கிறான், விலங்கு போடப்பட்ட நிலையில் இருக்கிறான், அவிழ்த்து விடப்படும் பொழுது அவன் வெளியே வருவான் என்று சொல்றார்கள். அப்ப எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார்களோ, ரொம்ப காலமாக 2000 வருஷமா இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி இவனும் ஒரு காலத்தில் பிறந்தவன் தான், மனித குலத்தில் பிறந்தவன் தான், பிறந்து இவனை வந்து எதிர்காலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் பொருட்டு அவனை அல்லாஹ் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான் என்று இந்த ஹதீஸ்லிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவன் அங்க இருக்கிறான், யாரே தஜ்ஜாலுங்கிறவன் ஒரு குகையில கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குராசான்ல கூட கடல் இல்லேன்னு காரணம் காட்டி குராசான்ல வரமாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா குராசான்ல கடல் இல்லதான், குராசான் ஆப்கானிஸ்தான்ல கடல் இல்லதான், இருந்தாலும் இவர் கடல் கரை ஓரமா இருந்து சொல்லல, கடல்ல இருந்து இறங்கி இன்னும் தூரத்துல போய் பார்த்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா என்ன செய்ய முடியும், அதுக்கு பக்கத்துல அந்த பாகிஸ்தான் கடல் வரும், அந்த வழியை அப்படி போய் ஆப்கானுக்குள்ள போயிருக்க முடியும். அப்ப இது வந்து அந்த அவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு ப்ரூஃப், இன்னும் பிறந்து வர்றவன் கிடையாது. அது மாதிரி இந்த இவனுக்கு பின்னாடி யார் போகா தெரியுமா, பின்னாடி பெரிய சக்தியா போறது யகூதிகள் தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரிய முக்கியமா யார் போவான்னு கேட்டா, 70,000 இஸ்பஹான்ங்கிற பகுதியைச் சேர்ந்த 70,000 யகூதிகள் அவனை பின்தொடர்ந்து செல்வார்கள். கூடவே அவனுக்கு வழி கெடுக்கிறதுக்கு பக்கபலமா படையா போறது யாருன்னு கேட்டா, 70,000 யகூதிகள் போவார்கள் என்று சஹி முஸ்லீம்ல 5237 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப தஜ்ஜாலுங்கிறவன் இருக்கிறான், ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான், விலங்கு போடப்பட்டிருக்கிறான், ஒரு இடத்தில் அல்லாவா நாடக்கூடிய நேரத்தில் அவிழ்த்து விடுவான், அவிழ்த்து விட்டவனை வந்து உலகம் முழுவதும் 40 நாள் சுற்றித் திரிவான், பலவிதமான அதிசயங்களை செய்வான். பின்னாடி யூதர்கள் அந்த யகூதிகள் அணிவகுத்து 70,000 பேர் அவனுக்கு சப்போர்ட்டாக செல்வார்கள். இப்படியாக அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான்
ஈசா அலை சலாத்து வலாம் அவர்கள் இறைவனால் இறக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய எதுக்கு இறக்கப்படுறாங்க, இது நல்லா கவனிக்கணும். இவனும் ரொம்ப காலமா இருக்கிறவன் தான் ஈசா நபி. அதே மாதிரி வந்து அந்த மசீகுக்கு இந்த மசீகு, அவனும் ஒரு மசீகு இவரும் ஒரு மசீகு, ரெண்டு பேருக்குமே மசீகுன்னு பேரு, கிறிஸ்துன்னு பேரு. அப்ப அந்த மசீகை கொள்வதற்காக வேண்டி இந்த மசீகை வந்து அல்லாஹ் வந்து அனுப்பி வைக்கிறான், இறக்கி வைக்கிறான். இந்த இறக்கி வைக்கிறாங்கிற விஷயத்திலையும் சில விவரங்கள் இருக்குதுங்க. ஈசா நபி திரும்ப வருவார்கள், ஏன்னா இது தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்போட ஈசா நபி வருவார்கள் என்ப முன்னறிவிப்பும் ஒன்று கொண்டு தொடர்புடையதா போயிடுது. தஜ்ஜால் வந்தாங்க செஞ்சுட்டான், அவனுடைய அழிவு ஈசா நபியை கொண்டுதான் என்று சொல்லும் பொழுது எப்படி அழிப்பார்கள் என்பதற்கு போறதுக்கு முன்னாடி ஈசா நபி யாரு, அவர் வந்து இன்னும் இருக்க முடியுமா, இன்னமும் சுரோட இருக்கிறான்னு இப்படி நம்புறது, ஒரு மனிதன் தான் இறந்தானு போயிருவான், அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா, குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, இதுகளையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா நம்ப முடியும். அப்ப இந்த கியாமத்து நாளுடைய இறுதியில நடக்கக்கூடிய 10 அடையாளங்கள்ல ஒன்னு வந்து தஜ்ஜால் என்று சொன்னா, ரெண்டு வந்து தஜ்ஜால் அழிக்கிறதுக்கு வரக்கூடிய ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த அடையாளமா இருக்கு. அல்லாஹ்